ஒட்டுமொத்த ஐபிஎல் சீசனுமே ஸ்கிரிப்டா கோபால்? இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் சோசியல் மீடியால நேத்து இருந்து ஒரு போட்டோ ஒன்று பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்குங்க. இதை வந்து பார்த்துட்டு கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஐபிஎல் ஸ்கிரிப்ட் தான்ப்பா இப்போ வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நேற்று குவாலிஃபயர் டூல எஸ்ஆர்எச்சும் ராஜஸ்தானும் வந்து மோதினாங்க. ஆனா இந்த போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஸ்கிரிப்ட் லீக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஒன்று சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்து ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னன்னா, ஃபைனல் போட்டி வந்து சேப்பாக்க கிரவுண்டில் தானே வந்து நடக்குது, அந்த கிரவுண்டில் வந்து பேனர் வந்து வச்சுருக்காங்க. அந்த பேனரில் வந்து எந்த ரெண்டு டீமோட ஃபோட்டோ வந்து இருந்துச்சுன்னா எஸ்ஆர்எச் அதுக்கப்புறம் கேகேஆர் இவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோ வந்து இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து டைட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ஐபிஎல் ஃபைனல் 2024 அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. இதை வந்து பார்த்தவொடனே கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்போ இப்போவே ஸ்கிரிப்டை வந்து லீக் பண்ணிட்டீங்களா, இதுதான் உங்களோட ஸ்கிரிப்டா, இன்னும் குவாலிஃபயர் மேட்ச் வந்து நடக்கவே இல்லை, அதுக்குள்ள எஸ்ஆர்எஸ் தான் கேகேஆர் கூட ஃபைனல்ல மோத போறாங்கன்னு சொல்லிட்டீங்க, உங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதே மாதிரி தான் ஒவ்வொரு தடவை ஸ்கிரிப்ட் ரெடி பண்றீங்களான்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இது ஸ்கிரிப்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணும் விதமா நேத்து மேட்ச்ல ராஜஸ்தான் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு தகுந்தாப்புல ராஜஸ்தானும் வந்து தோத்துட்டாங்க. அதுவும் தோத்தது கூட பரவாயில்ல, மோசமா வந்து தோத்துட்டாங்க. ஏன்னா நேத்து எஸ்ஆர்எஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 175 ரன் தான் எடுத்தாங்க. இதை வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, ராஜஸ்தான்லாம் இந்த அசால்ட்டா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம், ஆனா அதை சேஸ் பண்ண முடியாம தோத்ததுதான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமா வந்து போயிருச்சு. ஸ்கிரிப்ட் படி எல்லாமே நல்லா நடக்குது பாத்தீங்களா, எஸ்ஆர்எச் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்க. எஸ்ஆர்எச்சும் கேகேஆரும் மோத போறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் லீக்னு சொல்லி ஒரு போட்டோ வந்து பாத்தீங்களா, அது வந்து உண்மையாயிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே திரும்ப வந்து பிசிசிஐ விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலே இந்த போட்டோஸ்ல வர மாதிரி ஐபிஎல் ஸ்கிரிப்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா சேப்பாக்க கிரவுண்டில் வந்து இந்த பேனரை வந்து வச்சுருக்காங்க. இதில் எஸ்ஆர்எச் கேகேஆரோட ஃபோட்டோ மட்டும் இல்லை, ஆர்சிபி ராஜஸ்தானோட ஃபோட்டோவும் வந்து இருந்திருக்கு. எந்தெந்த டீமெல்லாம் பிளே ஆஃப்க்கு வந்து முன்னேறி இருக்காங்களோ அந்த நாலு டீமோட ஃபோட்டோவை தான் இந்த பேனரில் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து கேகேஆரும் எஸ்ஆர்எச்சும் ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸில் வந்துருந்தாங்க இல்லையா, அதனால் அவங்கள ஒரு லைன்லையும், ஆர்சிபி ராஜஸ்தான் வந்து அடுத்து தேர்ட் ஃபோர்த் பிளேஸில் வந்துருந்தனால அவங்கள ஒரு லைன்லையும் அவங்க ரெண்டு பேரோட ஃபோட்டோ மேலே போட்டு கீழே இந்த ரெண்டு டீமோட ஃபோட்டோ வந்து கீழே வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஒரு போட்டோவை ஃபுல்லாக எடுத்து ஷேர் பண்ணாமல் ஒரு சில பேர் என்ன வந்து பண்ணிட்டாங்கன்னா, கேகேஆர்எஸ்எஸ் எஸ்ஆர்எஸ் ஃபோட்டோவை மட்டும் எடுத்துட்டு இதை வந்து பயங்கரமாக வந்து ஷேர் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்த உடனே தான் எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஐபிஎல் ஸ்கிரிப்ட் தான் பார்த்தீங்களா, கேகேஆர்எஸ்எஸ் எஸ்ஆர்எஸ் தான் வந்து ஃபைனலுக்கு வந்து வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு நேற்று மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நேற்று மேட்ச்சில் வந்து ராஜஸ்தான் ஜெயிச்சிருந்தா கூட இந்த ஒரு சர்ச்சைக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். ஆனால் எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சவனே இதை கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, ஸ்கிரிப்ட் தான் ஸ்கிரிப்ட் தான் சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு டீமோட போட்டோஸும் வந்து சோசியல் மீடியால வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. பாத்தீங்களா, நாலு பேரோட போட்டோவும் தான் வந்து போட்டிருக்காங்க. ஐபிஎல் ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து கிடையாது, யாரும் இந்த போட்டோ வந்து முழுசா வந்து போடாம கட் பண்ணி போட்டனாலதான் இவ்வளவு பெரிய குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சர்ச்சைக்கு வந்து முற்றுப்புள்ளி வந்து வச்சுட்டாங்க. ஆனா கிடைக்கிற கேப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஐபிஎல் ஏதாவது ஒரு சர்ச்சை வந்து வெடிச்சிட்டு தாங்க வந்திருக்கு. உண்மையிலே நேத்து மேட்ச்ல வந்து நம்ம எஸ்ஆர்எச் வந்து பாராட்டி ஆகணும், ஏன்னா பேட்டிங்ல ஒரு கம்மியான ஸ்கோர் அடிச்சாலும் அதுக்கு தகுந்தாப்புல டிஃபெண்ட் பண்ணி ராஜஸ்தானை வந்து வீழ்த்திட்டாங்க பார்த்தீங்களா. இதுக்கு தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.